Exercise 2.7 la question number 6. In a GP, the 9th term is 32805 and 6th term is 1215. Find the 12th term kuduthirukanga. Given question pathina GP nu kuduthukuranga. 9th term vandu 32805 na, 6th term 1215 na and 12th term ennava irukum nammala kekkranga. So given question vandu nammi collect pannikalam. Illa paருங்க 9th term டம்னு அர்த்தம் என்னோட வேல்யூ 9 அர்த்தம் சோ गिवन क्वेश्चन ஜிபி ல இருக்கு அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 9th டம் எப்படி நோட் பண்ணலாம்னா t9 சோ गिवन தட் தி 9th டம் இஸ் என்னது 32805 னு என்ட்ரி பண்ணுங்க and அதே மாதிரி 6th டம் டம் வரும்போது என்னோட வேல்யூ 6 சோ ஜிபி ல இருக்குனால இது என்ன பண்ணலாம் என்னோட வேல்யூ 6 தட் இஸ் t6 இஸ் ஈக்குவல் டு 1215 நம்ம என்ட்ரி பண்ணலாம் அவங்க கேட்கறது 12th டம் அதாவது T12th டம் என்னவா இருக்குன்றது நம்மள கேக்குறாங்க இப்போ இருந்து நாம யூஸ் பண்ற ஃபார்முலா பாத்தீனா GP ல TN is equal to A into R power of N minus 1 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க 9th டம் क्वेश्चन வைஸா இதோட வேல்யூ கொடுத்துறாங்க 9th டம் என்ன அர்த்தம் என்னோட வேல்யூ 9 அர்த்தம் சோ இத நாம ரீப்ளேஸ் பண்ணலாம் இதில இருந்து T9 is equal to இது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஏவும் தெரியாது காமன் ரேஷியோவும் தெரியாது ஸோ அதனால் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ ஏ அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள் ஆரும் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம் இந்த இதில் என்னோடய வேல்யூனது 9 இங்கே அப்ளை பண்ணுறப்போ 9-1 என்ன கிடைக்கும் நமக்கு 8 வரும் அடுத்தது இந்த 9th டேர்மோட வேல்யூ கிவன் கொஷின் அவங்களையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னதுன்னா 32805 ஸோ இந்த 9th டேர்முக்கு நேராக இதை என்ட்ரி பண்ணிடலாம் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் ஆஃப் 8 இதை நம்பர் 1 எடுத்துக்கலாம் இதே சேம் ப்ராசஸ் தான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் கிவன் கொஸ்டின் வச்சா 6th டேர்ம் வந்து 1215 ஸோ இதில் என்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 6 அப்ளை பண்ணுங்கள் 6th டேர்ம் ஸோ இதில் T6 இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள் ஆரும் அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள் என்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 6 நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம் அப்போ 6-1 என்ன கிடைக்கும் 5 நம்ம கிடைக்கும் 6th டேர்ம் பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டின் வைஸாக 1215 கொடுத்துக்கிறாங்க இதில் என்ட்ரி பண்ணிடலாம் 1215 இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் ஆஃப் 5 என்ட்ரி பண்ணுங்கள் இதை நம்பர் 2 எடுத்துக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணோன்னா ஸோ ஆரோட வேல்யூ அண்ட் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் இந்த 12th டேர்மோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் இதை ரெண்டுமே டிவைட் பண்ணலாம் 1/2 என்ட்ரி பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறப்போ என்ன வரும் பாருங்கள் ஃபஸ்ட் இதை என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் 1 என்னது ஏ ஆர் பவர் ஆஃப் 8/2 இந்த டேர்ம் ஏ ஆர் பவர் ஆஃப் 5 ஸோ 1/2 ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது ஏ ஆர் பவர் ஆஃப் 8 /2 செகண்ட் டேர்மில் இருக்குது ஏ ஆர் பவர் ஆஃப் 5 என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ ரெண்டுலேயும் மாதிரி ஈக்குவல் டு இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம் இதில் 32805 என்ட்ரி பண்ணுங்கள் /2 ஏஆர் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 1215 நம்ம என்ட்ரி பண்ணிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ கேன்சல் பண்ணிடலாம் இது ஆர் பவர் ஆஃப் 8 இது ஆர் பவர் ஆஃப் 5 ஸோ இதில் 5 டம்ஸ் ரிமூவ் ஆகிடும் ரிமைன் ஆகும் 3 தான் இருக்கும் ஸோ 8-5 3 வந்துடும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆர் பவர் ஆஃப் கியூப்னு வந்துடும் இப்போ நம்ம இது என்ன பண்ணோம் 1/1 இதை டிவைட் பண்ணலாம் இதை டிவைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த 5 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டில் 5 இருக்குது ஸோ இதை 5 டேபிளில் நம்ம இதை கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 243 வரும் ஸோ இதை 5 டேபிளில் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுறப்போ 243 இதை 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6561 ஸோ ஃபஸ்ட்டு எதால் டிவைட் பண்ணிக்கிறோம் ரெண்டுமே 5-ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை அகெயின் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் எதில் கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது 2187 வரும் ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 2187 வரும் அகெயின் இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இது 81 வரும் அகெயின் நம்மளை இதை கேன்சல் பண்ண முடியும் எதுலன்னா 9 டேபிளில் நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணுறப்போ 99 81 இந்த 2187 நீங்கள் 9 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 243 வரும் நெக்ஸ்ட்டு இதை டைரெக்டாகவே என்ன பண்ணலாம் இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27 வரும் இது எதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் பவர் ஆஃப் கியூபோட ஆன்சர் நமக்கு 27 கிடச்சிக்குது பட் நமக்கு என்ன தேவைன்னா ஆரோட வேல்யூ தான் தேவைப்படுது
அப்போ இந்த ஆரோட வேல்யூ வேணும்னா இந்த பவரில் இருக்கிற 3 நம்ம கட் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த 27 வந்து எந்த ஒரு நம்பரை 3 times மல்டிப்ளை பண்ணுறப்போ 27 வரும் பார்த்தீங்கன்னா அதை 3 power of 3 சொல்லலாம். ஏன்னா பவரில் 3 இருக்குது, அந்த 3 கட் பண்ணுறக்கோசரம் எந்த ஒரு நம்பரை 3 times மல்டிப்ளை பண்ணால் 27 வரும்னா 3 power of 3. ஸோ 3 நம்ம 3 times மல்டிப்ளை பண்ணுறோம், 27 வரும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து பவர் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக தான். ஸோ இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து ஆரோட வேல்யூ நம்ம நினைக்கும் 3 வந்தாச்சு. ஸோ அடுத்து நமக்கு தேவைப்படுது எந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 equation இருக்குது. அந்த 2 equation இதில் அப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டிஜிட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதில் அப்ளை பண்ண ஆன்சர் வரும், பட் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால் பண்ணுங்கள் நம்பர் 2 சப்ஸ்டிட் பண்ணி ஏவோட ஆன்சர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலாம், இந்த இதில் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் இன் எல்லாம் அப்ளை பண்ணலாம், 2 அப்ளை பண்ணலாம். ஸோ 2 டேர்ம் பார்த்தீங்கன்னா என்னக்குது, ஏ ஆர் பவர் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 1 to 1 5 இதில் என்ட்ரி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட வேல்யூ 3 ஸோ இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ ஏ இன்ட்டு அவரோட வேல்யூ 3, ஸோ 3 power of 5 இஸ் ஈக்குவல் டு 1 to 1 5. அடுத்தது ஏ பாருங்கள், ஏ இன்ட்டு 3 power of 5, ஸோ 3 நீங்கள் 5 times மல்டிப்ளை பண்ணணும். 3 நீங்கள் 5 times மல்டிப்ளை பண்ணுற உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள் 243 வரும். ஸோ அப்போ 243 ஏ நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 1 to 1 5. நமக்கு தேவை ஏவோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வேணால் இந்த மல்டிபிள் ஆஃப் 243 ஈக்குவல் டு வெளியே நம்ம டிவைடில் வந்துடும். இதுலேருந்து 1 to 1 5 டிவைட் பை 243 என்ட்ரி பண்ணுங்கள். இதை நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், 243 கேன்சல் பண்ணுறப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 5 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது, 3 கிடைச்சிக்கிது. இப்போ இந்த ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கேட்குற கொஸ்டின் அது 12th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆகிய இந்த நான் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் என் மைனஸ் 1. ஸோ கேட்குறது 12th டேர்ம். ஸோ அப்போ T12 என்னோடய வேல்யூ 12 அண்டு ஏவோட ஆன்சர்னு பாருங்கள் 5. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். அண்டு ஆர் ஆரோட வேல்யூ 3. ஸோ இங்கே 3 என்ட்ரி பண்ணிடலாம். அண்டு பவரில் என் மைனஸ் 1 என்னோட வேல்யூ 12. ஸோ 12 - 1 என்ன கிடைக்கும் நமக்கு 11 வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த சம்மோட ஆன்சர். இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ 3 நம்ம 11 times மட்டிலே பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் இன்ட்டு 5 போடணும். ஸோ அது ரொம்ப லெங்கி ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த சம்மோட ஆன்சர் என்ன பண்ணலாம், இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 12th டேர்மில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 into 3 power of 11 இந்த சம்மோட ஆன்சர்.